கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள் என்று அன்பின் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தினாலே விசுவாசிக்கிறேன். சுகமாயிருப்பீர்களாக. பாருங்கள், இன்று நம்முடைய சமுதாயத்திலே இன்று கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் கூட இந்த மந்திரவாதம் பில்லிசூனிய மாந்திரீகங்களை குறித்து மிகுந்த பயமுடையவர்களாக இருக்கிறார்கள். அநேகர் இதை ஜெயிப்பதற்கு வேறு வழியே இல்லை என்று அலைந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். அநேகர் பல்வேறு பிரச்சனைகளில், தீராத பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பல்வேறு சிக்கல்களிலே, சஞ்சலங்களிலே அகப்பட்டு கொண்ட பிள்ளைகள், அல்லது தீராத வியாதிகளில் அகப்பட்டு கொண்டவர்கள், அல்லது ஒருவேளை மருத்துவரால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகளில் அகப்பட்டு கொண்டவர்கள், ஐயோ இதற்கு பின்னால் ஏதோ மந்திரவாதம் இருக்கிறது, பில்லிசூனியம் மாந்திரீகங்கள் இருக்கிறது என்று நினைத்து அல்லல் பட்டு கஷ்டப்பட்டு பயப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறார்கள். இதற்காக அநேகரை தேடி அவர்கள் அலைந்து பணங்களை வேஸ்ட் பண்ணி, பணங்களை வீணாக செலவழித்து விடுதலையை பெற முடியாமல் இருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கர்த்தர் நமக்காக சிலுவையிலே மரித்தவர், பாருங்க, அவருடைய சொந்த இரத்தத்தினாலே நம்மை பாவங்கள் அற கழுவி இருக்கிறார். நம்மை அவர் தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். புத்திர சிவகார ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். அது பயமுள்ள ஆவி அல்ல, அது பலமுள்ளதும் சக்தி வாய்ந்ததுமான மகிமையின் ஆவியை நம் மீது ஊற்றி இருக்கிறார். நாம் ஆதலினால் விசேஷித்தவர்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, எந்த சாபமும், எந்த பாவமும், எந்த விதமான பிசாசின் வல்லமையும் உங்களில் யார் மீதும் வேலை செய்ய முடியாது, முடியாது, முடியாது. ஏன்னா நீங்க இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டவர்கள். அது என்னையா இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, கல்வாரி சிலுவையிலே இயேசு நமக்காக மரித்தது மாத்திரமல்ல, மரணத்திற்கு அதிபதியான சாத்தானை பாருங்க, அவருடைய மரணத்தினாலே என்ன செய்தார், சங்கரித்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஐயா, கொல்லவும் அழிக்கவும், உங்களை திருடவும், உங்களை நாசமாக்கவும் வருகிற பொல்லாத பிசாசை நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே அவனை சங்கரித்து போட்டார், காலின் கீழே நசுக்கி போட்டார். பிசாசின் ஆதிக்கங்கள், வல்லமைகள் எல்லாவற்றின் மீதும் அவர் சிலுவையிலே ஜெயம் எடுத்தார். அந்த ஜெயத்தை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, ஐயா அங்கே அவர் சிந்திய இரத்தத்தை, அங்கே உங்களுக்காக அவர் செய்த தியாகத்தை நீங்கள் விசுவாசித்தீர்களானால், அதை ஏற்றுக்கொண்டீர்களானால், பாருங்க, உங்க வாழ்க்கையிலே மந்திரவாதமோ பில்லிசூனியமோ மாந்திரீகமோ இனி மேலும் செயல்பட முடியாது. இன்றே இன்று அதிகாலை வேளை இந்த வல்லமையான ஜெபத்திலே அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, விசுவாசியுங்கள். கர்த்தருடைய இரத்தம், ஐயா என்ன இரத்தம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன காரணம், அவர் சிலுவையிலே அவனை சங்கரித்தார். பொல்லாத பிசாசை, ஜனங்களை யோவான் 10:10 கொல்லவும் அழிக்கவும் வருகிற, திருடவும் வருகிற பொல்லாத பிசாசை அவர் சங்கரித்து போட்டார். அதற்கு பிறகு உங்களுக்கும் எனக்கும் என்ன அதிகாரம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் என்ன அதிகாரம் இருக்கிறது, சத்ருவின் சகல வல்லமையும் மேற்கொள்ளுகிற அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, மறந்து விடாதிருங்கள். இந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தாம பயந்துகிட்டு இருந்தீங்கன்னா, எதிராளி உங்களை வஞ்சிப்பான், ஏமாற்றுவான், உங்களை திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவான். நீங்க அந்த அதிகாரத்தை கையில் எடுத்து, ஏ பொல்லாத சத்ருவே, நீ வானத்திலிருந்து மின்னலை போல விழுந்தாலும், மின்னலை போல விழுந்தாலும் எங்க மீது உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது, சத்ருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை கர்த்தர் எங்கள் இரட்சகரும் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தந்திருக்கிறார் என்று உரத்த சொல்லுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, எந்த பிரச்சனையும் ஓடி போகும். கர்த்தரே சொல்லுகிறார், என்னையா 1000 பிரச்சனையா, என் குடும்பத்துல பிரச்சனை, ஐயோ பிள்ளைகள் எல்லாம் இப்படி இருக்கிறாங்க, குடும்ப திடீர்னு பிரிஞ்சு போச்சு, காரணமே இல்லை, ஐயா எதிர்பாராத நஷ்டங்கள், காரணமே இல்லாத வந்த வியாதிகள், எவ்வளவோ கவனமா இருந்தேன், எவ்வளவோ பொறுப்பா பிள்ளைய பாதுகாத்தேன், திடீர்னு பிள்ளைக்கு இப்படி ஆயிப்போச்சு, திடீர்னு பிள்ளை இப்படி மாறி போயிட்டா, ஐயோ என்னன்னே தெரியல, எங்க வீட்டுல நடந்துகிட்டு இருக்கிற காரியம்
காரியங்கள் எல்லாம் என்னவென்றே தெரியவில்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை என்று சொன்னீர்கள். ஆனால் பாருங்க, அதுக்கு பின்னாடி ஒரு சத்துரு இருக்கிறான், ஒரு பொல்லாத பிசாசு இருக்கிறான். அவனை எப்படியா மேற்கொள்றது, அவன் எப்படியா தப்பித்துக் கொள்கிறது கேட்டீங்கன்னா, ஆண்டவரே சொல்லுகிறார், கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அருமையான தேவ பிள்ளைகளே, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். மார்க்கமே இல்லை. ஆகையால் யாக்கோபு 4 4 அதிகாரம் 7 வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு உங்களுக்கு கொடுத்த பிரச்சனைகள், உங்களுக்கு கொடுத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு உங்களை போட்டுட்டு அவன் ஓடி போவான். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை ஜெயிக்க யாருக்கும் இந்த உலகத்திலே அதிகாரம் கிடையாது. நீங்கள் கிறிஸ்துவினாலே, கிறிஸ்துவை நம்பி அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, பாருங்க எத்தனை ஒரு அற்புதமான ஆண்டவரை இரட்சகராகவும் நம்முடைய நேசராகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏசாயா 31 அதிகாரம் 4-5 வசனங்களை நாம் வாசித்தோமானால், கர்த்தரை பாருங்க, சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். ஐயா, சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைனா யாரு? நீங்க தான், நீங்க, உங்க குடும்பம், உங்க வீடு தான் சீயோன் மலை. ஐயா, அதன் மேடு, நீங்க செய்யற எல்லா காரியங்களும், உங்கள் ஊழியங்களும், உங்கள் உங்கள் தொழிலும், உங்க உங்க குடும்பமும் சீயோன் மலையும் மேடுமாக அவருடைய பார்வைக்கு இருக்கிறீங்க. அதற்காக அவர் என்ன செய்வார்? யுத்தம் பண்ணவும், ஐயா வைராக்கியமாக இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். சீயோனுக்காகவும் சீயோன் மேட்டுக்காகவும் வைராக்கியமாக இறங்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இறங்குவேன் அல்ல, இறங்கி இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, வெங்கல சர்ப்பமானது இனி உயர்த்தப்பட போகிறது அல்ல, அது உயர்த்தப்பட்டாயிற்று. ஐயா, எந்த பிரச்சனையோ, கொள்ளை நோயோ, எந்த ஆபத்தோ, எந்த பில்லி சூனிய மந்திரவாதம் எது இருந்தாலும் சரி, நீங்கள் அதை நோக்கி பார்த்தீர்களானால், எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நோக்கி பார்த்தவர்கள் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டார்கள். நோக்கி பார்த்தவர்கள் யாருடைய முகமும் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க இன்னும் இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவில் கொள்ளுங்கள். ஐயா, பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் உங்கள் மீதும், உங்கள் பிள்ளைகள், குடும்பங்கள், உங்கள் கையின் பிரயாசங்கள், உங்கள் சொந்த வாழ்க்கையின் மீது ஆதரவாயிருப்பார். ஒருவனும் அவரை மிஞ்சி உள்ள போக முடியாது. ஐயா, எந்த பில்லி சூன்யமும், எந்த மந்திரவாதமும், எந்த பிளாக் மேஜிக்கும், எந்த அசுத்த வல்லமைகளும் அதை மிஞ்சி உள்ள போக முடியாது. ஏனால் அவர் பறந்து காக்கிற பட்சியை போல உங்கள் மீது ஆதரவாயிருப்பார், பாதுகாவலாயிருப்பார். இன்னும் அவர் அதை காத்து, உங்களை காத்து என்ன செய்வார்? தப்ப பண்ணுவார். எந்த ஆபத்து, எந்த சிரமங்களிலும் இருந்து தப்ப பண்ணுவார். இன்னும் பாருங்க, அவர் கடந்து வந்து, ஐயா நீங்க ஒருவேளை அதுல மாட்டி இருக்கிறீங்களா, உங்க வீட்டுல வச்சிட்டாங்களா, உங்களுக்கு விரோதமா செஞ்சிட்டாங்களா, உங்களுக்கு விரோதமா உங்களை மாட்ட வச்சிட்டாங்களா, இன்னும் பாருங்க, கர்த்தர் கடந்து வந்து உங்களை விடுவிப்பார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக எந்த சக்தி என்ன செய்ய முடியாது, செயல்பட முடியாது. கொலேசியர் 2:14-15 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து, ஐயா அந்த கையெழுத்துக்களெல்லாம் குலைத்து, உங்களுக்கு விரோதமாக எழுதப்பட்ட, அது எப்பொழுது நியாய பிரமாணத்தினால் எழுதப்பட்டதாக இருந்தாலும் சரி, எந்த சாபத்தின் மூலமாக வந்ததாக இருந்தாலும் சரி, எந்த மந்திரம், பில்லிசூனிய மாந்திரிகங்களினால் வந்த எழுதப்பட்ட கையெழுத்தாக இருந்தாலும் சரி, எல்லா கையெழுத்துகளையும், எல்லா உங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும், உங்கள் குடும்பங்களுக்கும் விரோதமாக எழுதப்பட்ட எல்லா கையெழுத்துகளையும் குலைத்து, அதை உங்களுக்கும் கர்த்தருக்கும் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து போட்டார். எனக்கு அன்பையான தேவ பிள்ளைகளே, அவர் சிலுவையில் சாதாரண வேலையை செய்யல, சிலுவையில் அவரை அறைந்தார்கள். ஆனால் நம்முடைய அன்பு நேசரோ 3 மரணத்தை ஜெயித்து ஜெயமாக விழுங்கி 3 உயிர்த்தெழுந்தார். அவரை சிலுவையில் அறைஞ்ச அந்த அதிகாரங்களையும் வல்லமைகளையும், அவரை சிலுவையில் அறைஞ்ச எல்லா துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தவர் உங்கள் கர்த்தர். மறந்து விடாதீர்கள். ஐயா, இந்த மந்திரவாதமும் பில்லி சூனியமோ உங்க வாழ்க்கையில எந்த துறைத்தனமும் அதிகாரத்தையும் பண்ண முடியாது.
எந்த வில்லங்கமும் பண்ண முடியாது. ஏன்னா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி என்ன செய்தார், அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஐயா அதெல்லாம் எடுத்து அப்பொழுதே இந்த பாவங்கள், பாவங்களினால் வருகிற சாபங்கள் எல்லாவற்றையும் எடுத்து அது உங்களுக்கு நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து போட்டார். அந்த சத்துரு அதோட சங்கரிக்கப்பட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை ஐயா உங்களை பலவந்தம் பண்ணுகிற, உங்களை தண்டாயுதத்தால் அடித்த அல்லது அடிக்க வருகிற சத்துருவை கர்த்தர் தம்முடைய வசனத்தினாலே வார்த்தையினாலே என்ன செய்தார், முற்றிலும் சங்கரித்து போட்டார். உங்களை தண்டாயுதத்தினால் அடித்த அசிரியன் கர்த்தருடைய சத்தத்தினாலே சங்கரிக்கப்பட்டான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலினால் பயப்படாதிருங்கள். எண்ணாகமம் 23:23 சொல்லப்பட்டிருக்கிறது, யாக்கோபு என அழைக்கப்படுகிற, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுகிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாக்கோபுக்கு உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உங்களுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு மேல வேலை செய்யாது. அவற்றிற்கு மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, நமக்கு அதிகாரம் இருக்கிறது. நம் மீது அதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நீங்கள் விட்டு கொடுக்காத வரைக்கும், நீங்க எப்ப விட்டு கொடுக்கிறீங்களோ, எப்ப சந்தேகப்படுகிறீங்களோ, எப்ப பயப்படுறீங்களோ, ஐயோ எங்க வீட்டு மேல வச்சிட்டாங்க பிரதர், எங்க குடும்பத்து மேல வச்சிட்டாங்க பிரதர், செய்வினையினாலதான் நாங்க இப்படி இருக்கிறோம் பிரதர், எங்க குடும்பம் சீரழிஞ்சதே செய்வின் மந்திரவாதத்தினால பில்லி சூன்யத்தினால பிரதர். அப்படியா சீரழிஞ்சிட்டா? ஓஹோ நீங்களே சொல்லிட்டீங்களா சீரழிஞ்சிட்டு முடிஞ்சு எல்லாம் போச்சு, நீ யார் என்ன பண்ண முடியும்? அருமையான தேவ பிள்ளைகளை அப்படி சொல்லாதீர்கள் இனிமேலும். நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளை. ஓ எங்க குடும்பம் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்ட குடும்பம். ஐயா நாங்கள் இயேசுவின் இரத்தம், எங்கள் கர்த்தர் எங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்தவர். இந்த மந்திரம் பில்லிசூனிய எல்லாம் ஒருவேளை வச்சிருந்தாலும் அது எங்கள் மீது வேலை செய்வதற்கு அதற்கு அதிகாரம் இல்லை. நீ அப்ப சொல்றீங்களோ அப்பமே அது வேலை செய்யாம போயிரும். கர்த்தரும் கர்த்தர் என்ன செய்வார், அதை காத்து தப்ப பண்ணுவார், அவர் கடந்து வந்து உங்களை விடுவிப்பார். அப்படி கன்ஃபஸ் பண்ணும் பொழுது பாருங்க, நீங்க விசுவாசிக்கிறதுனால நீதி உண்டாகும். நீங்கள் வாயினால் அறிக்கை பண்றதுனால கர்த்தருடைய வசனத்தை சத்தியத்தை உண்மையை பிசாசுக்கு விரோதமா இந்த சக்திகளுக்கு விரோதமாக பேசும் பொழுது விடுதலை உண்டாகும். வாயினால் அறிக்கை பண்ணும் பொழுது பேசும் பொழுது என்ன செய்யும், விடுதலை உண்டாகும். அருமையான தேவ பிள்ளைகளை மறந்து விடாதீர்கள். திஸ் இஸ் வெரி சிம்பிள். இதுக்கு நீங்க எத்தனையோ ஆயிரக்கணக்கான பணங்களை கொண்டு கொடுத்து அதை வாங்கி கொடுத்து இதை வாங்கி கொடுத்து காத்திருந்து விரதம் இருக்கிறவன் பக்கத்தில் மை காட் எத்தனையோ பேர் எதுக்கெல்லாம் ஓடி அங்க ஓடி இங்க ஓடி காத்திருந்து. நோ ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தோடு விசுவாசியுங்கள், இந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள். இது தேவனுடைய வார்த்தை. ஐயா இது எந்த மனிதனுடைய வார்த்தையும் அல்ல, வேதத்திலே என்றென்றும் மாறாத எவர் கிரீன் வேர்ட்ஸ், எப்பொழுதும் பசுமையாக ஜீவனுள்ள நேற்றும் இன்றும் என்றும் மாறாத என்றும் ஜீவனோடு இருக்கிற அவருடைய வார்த்தைகளை நீங்கள் சொல்லி இப்போ நாம சொல்லி ஜெபிக்கிறது போல நீங்கள் ஜெபித்து அறிக்கையிடும் பொழுது அவைகள் தன்னாலே பொசுங்கி போகும். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கையில் இருக்கிற இது ஆவியின் பட்டயம். இதை ஆவியினாலே நீங்கள் அறிக்கை பண்ணும் பொழுது அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் கடந்து சென்று எல்லா மந்திரம் பில்லிசூனிய மாந்திரிக கட்டுகளையும் சுட்டரிக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை. உங்களுக்கு விரோதமாய் நீங்கள் சொல்லணும், எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் என்ன செய்யும், வாய்க்காதே போகும். சத்தமா சொல்லணும், ஐயா உங்க பக்கத்து வீட்டுக்கார அம்மா சொன்னாங்கன்னா, இல்ல அவங்க வச்சுட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு விரோதம், அவங்க தான் வைக்கிறாங்க, வச்சுட்டாங்க போல என்ன, அதனால தான் இல்ல இல்ல இல்ல, எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் சிஸ்டர், அது எங்கேயும் வேலை செய்யாது. இல்ல உங்க உங்க அண்ணாச்சி குடும்பம், உங்க 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 அக்கா குடும்பம் அங்கெல்லாம் ரொம்ப பாதிச்சுட்டாங்களே, அவங்கெல்லாம் இதனாலதான் பாதி. யார் குடும்பம் பாதிக்கப்பட்டாலும் சரி, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட எந்த குடும்பமும், இயேசுவை விசுவாசிக்கிற, இயேசுவை தெய்வமாக கொண்ட, இயேசுவை சார்ந்திருக்கிற எந்த குடும்பமும் யாரையும் அது ஒன்றும் செய்ய முடியாது என்று நீங்க ஆணித்தனமாக சொல்ல வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நீங்க விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி எல்லா துரைத்தனங்களும் முடிஞ்சு போச்சு, எங்களுக்கு விரோதமான மந்திரமும் கிடையாது, குறி சொல்லுதலும் கிடையாது, நீங்க சொன்னீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாக விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலம் செய்யும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, 1 யோவான் 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து
அவர்களை ஜெயித்தீர்கள். ஐயா இவர்களை இந்தந்த காரியங்கள் இந்த இதை செய்கிறவர்களையும் செய்ததையும் நீங்கள் ஜெயித்தீர்கள். ஏனெனில் எத்தனை அற்புதமாக எழுதப்பட்டிருக்கிறது, ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர் காட்டுற எல்லா பூச்சாண்டியை காட்டிலும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வல்லமை பெரியது, உங்களிடம் இருக்கிறவர் பெரியவர், உங்களோடு இருக்கிறவருடைய வல்லமை, உங்களுடைய வல்லமை அது பெரியது. ஹல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்க போகிறோம், இப்பொழுது ஜெபிக்க போகிறோம், ஜெபநிலைக்கு வாருங்கள். ரோமர் 16:20 பாருங்க, கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்திருக்கிறார் பாருங்க. சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே என்ன செய்வார், நசுக்கி போடுவார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்று இப்பொழுதே இந்த அதிகாலை ஜப வேளையிலே கர்த்தர் அந்த பொல்லாத சத்ருவை அவன் கிரியைகள் எல்லாவற்றையும் காலின் கீழே நசுக்கி போடுவார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, முழங்கால் படியிடுங்கள். ஐயா நீங்க இருக்கிற அம்மா நீங்க இருக்கிற நிலைமையிலே இருந்து கர்த்தரை நோக்கி பாருங்கள். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி, இரக்கமுள்ள தேவனே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா இப்படியாய் இந்த பிள்ளைகள் உம்முடைய அன்பு பிள்ளைகள், என் அன்பு சகோதர சகோதரிகள், ஒவ்வொருவருக்காகவும் இந்த ஜப வேளையிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்காகவும் ஜெபிக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் எல்லா இந்த மாந்திரீகம் பில்லிசூனிய கட்டுகள் எல்லா விதமான மந்திரவாத கட்டுகளிலும் அகப்பட்டு தவிக்கிற அல்லது அதை பற்றிய பயத்தோடு தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. எல்லா சங்கிலிகளும் பிசாசின் தந்திரங்களும் எல்லா பூட்டுகளும் இப்பொழுதே அவிழட்டும், சுட்டரிக்கப்படட்டும் பரிசுத்தாவி என்கிற அக்கினியினாலே, இயேசுவின் இரத்தத்தினாலே அவைகள் பொசுங்கி போகும்படியாய். இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற செய்யப்பட்ட எந்த ஆயுதமும் இனி வாய்க்காதே போகும்படியா இன்றே இன்றே இந்த அதிகாலை வேளையிலே. என் தேவனே, ஐயா உலகம் தூங்கிக் கொண்டிருக்கிறதான இந்த சூழ்நிலையிலே, ஐயா உமக்கு பயந்து உம்முடைய வார்த்தைகளுக்கு பயந்து உம்முடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளின் குடும்பங்களிலும் ஒரு மாற்றம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பொல்லாத சத்ருவும் இந்த பில்லிசூனியங்கள் மாந்திரீகங்கள் மந்திரவாதங்களினால் ஏற்பட்ட எல்லா வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே இன்றே சங்கரிக்கிறோம். கட்டுகள் அவிழட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஓ லார்ட் ஆமென். நன்றி தகப்பனே. இந்த பரிசுத்த அக்னியினாலே, உம்முடைய இரத்தமாகிய பரிசுத்த அக்னியினாலே அவைகள் சுட்டரிக்கப்படுவதாக இன்றே இன்றே அது பலன் செய்யாதபடி சுட்டரிக்கப்படும்படியா இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பரிபூரண சுகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். ஓ அதனால் வந்த வியாதிகளோடு சங்கடப்படுகிற கஷ்டப்படுகிற ஓ டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதிகள், கட்டிகள், கேன்சர், பல்வேறு செயல்படாத கிட்னிகள், எல்லா சரீரத்தில் உள்ள உபாதைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அவைகள் இயேசுவின் நாமத்தினாலே பரிபூரண சுகம் உண்டாகும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே. யோவான் 10:10 பிசாசு கொல்லவும் திருடவும் அழிக்கவும் வந்தால் என்ன, எங்கள் இரட்சகரே நீர் உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தீரே, அந்த வல்லமை என் அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் பிள்ளைகள் மீது இப்பொழுதே இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே. பறந்து காக்கிற பட்சியை போல என் தேவனாகிய கர்த்தர் சேனைகளின் கர்த்தர், ஐயா என் அன்பு சகோதர சகோதரிகளின் பிள்ளைகளின் மீது, குடும்பங்களின் மீது, அவருடைய வாழ்க்கைகளின் மீது, ஐயா அவர்கள் கையின் பிரயாசங்கள் ஊழியங்களின் மீது ஆதரவாய் இருக்கும்படியாய் உங்க சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. என் தேவனே அதை காத்து தப்ப பண்ணும்படியாய், ஐயா நீங்க கடந்து வந்து விடுவிக்கும்படியாய் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இறங்கி வருவதாக. இவர்களுக்கு விரோதமாக எதிராகவும், ஐயா இவர்களுக்கு விரோதமாகவும் கட்டளைகளால் விரோதமாகவும் எழுந்த கையெழுத்துக்களை, எழுதப்பட்ட கையெழுத்துக்கள் எதை வைத்து எந்த தகட்டில் எழுதினார்களோ, எந்த காரியத்தில் எழுதினார்களோ, எதை எதை எடுத்து அந்த மாதிரி காரியங்களை தீய காரியங்களை செய்தார்களோ, எல்லா தீய சக்திகளும் இயேசுவின் நாமத்தினாலே, ஐயா தீப்பொறியாய் தீப்பொறியாய் பறக்கிற அக்னி வல்லமையினாலே அவைகள் சுட்டரிக்கப்படுவதாக இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படுவதாக. சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே அவைகள் சுட்டரிக்கப்படுவதாக. எல்லா பில்லிசூனிய கட்டுகளும் இதோடு சங்கரிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா ஏவல்களும் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே சங்கரிக்கப்படுவதாக. அதை அனுப்பினவர்கள் மனம் திரும்பும்படியாய், அதை செய்தவர்கள் மனம் திரும்பும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் அழிந்து போகாதபடி மந்திர
தானங்களை செய்தவர்கள் ஏவல்களை செய்தவர்கள் அதற்கு காரணமாக இருந்தவர்கள் கர்த்தாவே அவர்களும் அழிந்து நாசமாய் போகாதபடி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை இரட்சிப்புக்குள்ளே நடத்தும்படியாய் உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அவர்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை ஒவ்வொரு பேரையும் ஆண்டு கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய அதிசயங்களை செய்கிற வல்லமை இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் இரத்தத்தினாலே இந்த பொல்லாத பிசாசின் ஆதிக்கங்களுக்கு எதிர்த்து நிற்கிறோம். அவைகள் ஓடி போகும்படியாய் ஜீசஸ் மைட்டி நேம். நன்றி ஆண்டவரே, நீர் சமாதானத்தின் தேவன். ஐயா இந்த பிள்ளைகளிலே பல்வேறு உபத்திரவங்கள் பாடுகள் துக்கங்களிலே ஐயா சஞ்சலங்களிலும் தவிப்புகளிலும் கலந்து கொண்டிருக்கிற அகப்பட்டு கொண்டிருக்கிற அடைபட்டு கிடக்கிற சங்கிலிகளால் கெட்டப்பட்டது போல கட்டுண்டு கிடக்கிற அநேக கட்டுகளும் உபத்திரவங்களினாலே அகப்பட்டு கிடக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் விடுவிக்கும்படியாய் சமாதானத்தின் தேவனே சீக்கிரமாய் சீக்கிரமாய் ஐயா ரோமர் 16:20 சீக்கிரமாய் சீக்கிரமாய் சாத்தானை இவர்கள் காலின் கீழே நசுக்கி போடுவீராக. அவருடைய ஆதிக்கங்கள் இதோடு நின்று போகட்டும். விடுதலை உண்டாகட்டும், சுகம் உண்டாகட்டும். இனி இந்த கடல் தொல்லை பாருங்கள் ஐயா, இனி தேவையில்லாத கஷ்டங்கள் நல்ல நஷ்டங்கள் ஓ இழப்புகள் ஒன்றும் ஏற்படாதபடி குடும்பங்களிலே ஐயா பிரச்சனைகள் பிரிந்து போனவர்கள் எந்த காரணத்தினாலே பிரிந்து போனார்களோ அவர்கள் இயேசுவின் நாமத்தினாலே திரும்பி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை கடந்து செல்லட்டும் சுவாமி. வெறுப்போடு வேதனையோடு காரணம் இல்லாத காரியங்களுக்காக வருத்தப்பட்டு கோபப்பட்டு கடந்து சென்ற பிள்ளைகள் ஒன்று சேரும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளை இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆமென் கர்ப்பத்தின் கனியை கொடுத்து உம்முடைய சுதந்திரத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக பாதுகாப்பீராக. மகிமையின் கரம் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் சுவாமி. ஐயா இது போன்ற காரியங்களினாலே திருமண தடையோடு இருக்கிற அன்பு பிள்ளைகளை கர்த்தர் அமேன் ஆசீர்வதிக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் கடந்து வந்து ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்து விடுவிக்கும்படியாய் நல்ல திருமணங்கள் நடக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. புதிய தொழில்களை தொடங்குகிற பிள்ளைகள் ஐயா விசாவுக்காக காத்திருக்கிற வேலைக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொரு பேரையும் நினைத்தருளுவீராக. இவர்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட கட்டுகள் இன்று இரவோடு இன்று அதிகாலை வேளையிலே நிச்சயமாய் சங்கரிக்கப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வாக்கு மாறாதவர், அப்படியே செய்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தர்மையான பிள்ளைகளை அவருடைய குடும்பங்களை உன் கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. தொடர்ந்து ஐயா உம்முடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இவர்களையும் உடைய பிள்ளைகளையும் பறந்து காக்கிற பட்சியை போல சுமந்து காப்பீராக. அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இது சத்தியமான வார்த்தைகள். இவ்வளவுதான் அதுக்கு அதிகாரம். நீங்க அதை கன்ஃபர்ஸ் பண்ணக்கூடாது, வாயினால சொல்லக்கூடாது. அப்படி பண்ணிட்டாங்க வச்சிட்டாங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வசனத்தை சொல்லுங்கள். கர்த்தர் உங்களுக்கு கற்றுத்தந்த பாடத்தை சொல்லுங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதை வச்சு எதிர்த்து நிற்கலாம்? ஆவியின் பட்டயம் என்கிற அவருடைய வார்த்தைகளோடு எதிர்த்து நில்லுங்கள். அது வச்சாலும் சரி, வைக்க போறதாலும் சரி, ஒன்றும் வேலை செய்யாது, எல்லாம் எரிந்து போகும், சங்கரிக்கப்படும். இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் வாழ்ந்து சிறந்திருப்பீர்கள். உங்களை கர்த்தர் பெருகவே பெருக பண்ணுவார். இன்று மறந்து விடாதீர்கள். மறுபடியும் நான் சொல்கிறேன், இந்த கேரளா மீட்டிங்களுக்காக ஜெபிங்கள். அநேகர் ஜெபிக்கிறீங்க, ஜெபிக்கிறோன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போட்டிருக்கிறீங்க. நான் கேரளா மீட்டிங்காக ஜெபிக்கிறோம் பிரதர் சொல்லியிருக்கிறீங்க. ஜெபிங்க தாராளமாக. இன்றும் என்னுடைய உபவாச நாட்களிலே நான் அதற்காக விசேஷமாக ஜெபிக்கிறேன், உங்களுக்காகவும் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீங்களும் உபவாசம் இருந்து ஜெபிங்கள். நீண்ட நாட்களாக உபவாசம் இருந்து ஒரு நேரமோ ரெண்டு நேரமோ உபவாசம் இருந்து பல்வேறு காரியங்கள் தீராத பிரச்சனைகளுக்காக உபவாசம் இருந்து ஜெபியுங்கள். அதனால் என்ன செய்யும், மிகப்பெரிய வெற்றி உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். இந்த ஃபைல்களை நிச்சயமாய் ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. இது அநேகருக்கு ரொம்ப பிரயோஜனமாய் இருக்கும். எந்த மாற்றமும் இல்லை. இதற்காக கலங்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் அநேகர் அநேகர். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாதவங்க உங்களுக்கு இந்த ஃபைல்கள் நாங்கள் போட போட காலையிலும் மாலையிலும் அது வந்து சேரும். கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார்.